있는데. இந்த யானை மீது பாசம் கொண்டு இந்த நம்பிக்கை வச்சு அதுவே நம்பிக்கை வந்து கூடுதலாக பூசை செய்து பூசையிலிருந்து இன்னொரு நம்பிக்கை வந்து அந்த நம்பிக்கை கூட வளர்ந்து மூட நம்பிக்கையாக போகிறது இன்னொரு விஷயம். ஓகே, மூட நம்பிக்கை அங்கே போய் முடிய போன்றதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் இந்த நம்பிக்கையாக மூட நம்பிக்கையாண்டெல்லாம் நான் உங்களை சொல்லியெல்லாம் குழப்ப விரும்பலை. ஓகே, இருந்தாலும் இந்த வரப்போகிற இன்னொரு காட்சி வந்து தரப்போகிறேன். அந்த காட்சியில் பார்த்துட்டு நான் எந்த கையை சொன்னாண்டு நீங்களே முடிவிடுங்க, அது நம்பிக்கையா அல்லது மூட நம்பிக்கையாண்டு. இங்கே அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் 100வது பிறந்த நாளினை கொண்டாடுகிறது இந்த இந்து சேனா எனும் அமைப்பு. தேர்தலில் ட்ரம்ப் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பூசையெல்லாம் செய்து யாகம் வளர்த்தவர்கள் அந்த யாகத்தின் பலனாகத்தான் ட்ரம்ப் வெற்றி பெற்றார் என்ற நம்பிக்கையையும் இவர்கள் வைத்திருக்கிறார்கள். இவர்களின் இந்த நம்பிக்கை குறித்து ட்ரம்ப் அறிவாரோ தெரியாது, ஆனால் இவர்களுக்கு ட்ரம்ப் மீதான காதல் ஓய்ந்த பாடில்லை. அதனால் தான் என்னவோ ட்ரம்ப் தனது வேலை பழுக்களுக்கு மத்தியில் தனது பிறந்த நாளினை கொண்டாட மறந்தாலும் இவர்கள் விட்ட பாடே இல்லை. ட்ரம்பின் பிறந்த நாளை கொண்டாடியே தீருவோம் என ஒற்றை காலில் இந்து சேன அமைப்பினர் கேக் வெட்டி கொண்டாடி மகிழ்ந்தனர். வெட்டிய கேக்கில் ஒரு துண்டை ட்ரம்புக்கு ஊட்டி விடுவதற்கு அமெரிக்கா செல்ல இவர்கள் முனைந்தார்களா இல்லையா என்பது பற்றிய செய்திகள் இதுவரை எங்கள் காதுக்கு எட்டவே இல்லை. மறுபுறம் லண்டனில் நடைபெற்ற ICC சாம்பியன் டிராபி கிரிக்கெட் போட்டிகளில் தென்னாப்பிரிக்காவை இந்தியா வெல்ல வேண்டும் என பூஜைகள் நடைபெற்றுள்ளது. கைகளில் ஏந்தியபடி இருந்த அனுமார் சாம்பியன் டிராபியை காவி செல்லுவது போல காட்சியும் இருந்திருக்கலாம், யார் அறிவார் பராபரமே. சத்தியமா எனக்கு ஒன்று தெரியும், அது என்னன்னு சொன்னா தென்னாப்பிரிக்காவை இந்தியா வின் பண்ணி இந்தியா வந்து செமிஃபைனலுக்குள்ள போயிட்டு. ஆனால் செமிஃபைனலுக்கு போன பிறகு என்ன நடந்தது சத்தியமா எனக்கு தெரியாது. நான் சொல்றது கிரிக்கெட்டையா, அதுக்கு பிறகு என்ன தெரியாது. ஆனால் இதே மாதிரி ஸ்பெயின்ல ஒன்று நடந்திருக்குது. ஸ்பெயின்ல நடக்கல ஏறுனது என்ன விஷயம் சொன்னா, ஸ்பெயின்ல ஒரு உயரமான கட்டிடத்துல ஸ்பைடர்மேன் இருக்கிறோம், ஸ்பைடர்மேன் அவர் அந்த கட்டிடத்துல ஏறி இருக்கிறார். இவருக்கு வேலையே இதுவா போச்சு என்று சொல்லும் அளவுக்கு உயரமான கட்டிடங்களை கண்டால் விறுவிறுவென மேலே ஏறிவிடுவார். இவரை இறக்க அந்தந்த நாட்டு காவல்துறையினர் படுகின்ற பாடே ஒரு தனி கதை. ஆலன் ராபர்ட் எனும் பெயரை கொண்ட இந்த பிரெஞ்சுக்காரருக்கு செல்ல பெயரே ஸ்பைடர்மேன் தான். சிறந்தி மனிதனாக சினிமாவில் பார்ப்பவர்களுக்கு நேரில் இவரின் சாகசத்தினை பார்ப்பது பெரும் ஆச்சரியமாக இருக்கும். இதுவரை உலகத்தின் பிரசித்தி பெற்ற 100க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள், பாலங்கள், கோபுரங்கள் என பல உயரமான விடயங்களில் ஏறிவிட்டார் இவர். தற்போது இவர் ஏறிக்கொண்டிருப்பதும் ஸ்பெயின் தலைநகர் பார்சலோனாவில் இருக்கின்ற ஸ்கைப் விடுதியின் கட்டிடத்தில் தான். இனி ஸ்பெயின் போலீசார் இவரை இறக்கிவிட வேண்டும். திரையில பார்த்த ஸ்பைடர்மேனை நேரில் பார்க்கல ஒரு பெரிய சரியான ஒரு சந்தோஷமா தான் இருக்கும். அது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக கூட இருக்கும். ஏன்னு சொன்னா, திரையிலேயே பார்த்து பார்த்து பழகின நாங்க நேரில் பார்க்கல அவருக்கு தொட்டு பார்க்கணும், அவர் எங்களுக்கு முழு சாகசங்கள் செய்யக்கல வந்து பெரிய பெரிய விஷயமா இருக்குது. இதே மாதிரி தான் அந்த காலங்களில் வந்து உங்களுக்கு தெரியும் கார்ட்டூன் கார்ட்டூன் சித்திரம்னு நாங்கள் டிவிலையும் பார்த்துருவோம். அதே கார்ட்டூன்கள் வந்து புத்தத்திலையும் வரும். இப்போ புத்தத்தில் உள்ள கார்ட்டூனை நாங்கள் ஃபோனுக்குள்ளே எடுக்கலாமா,
அது எப்படின்னு சொன்னால், இந்த புத்தகங்கள் இருக்குமே இல்லோ, உதாரணத்துக்கு வந்து மிக்கி மவுசுர படம் இருக்குது. அதுக்கு அந்த மிக்கி மவுசுர படத்தை எங்களோட ஃபோனுக்கு கொண்டு வரதுக்கு புதுசாக ஒரு அப்ளிகேஷன் கண்டுபிடிச்சிட்டாங்களாம். ஃபோனில் அந்த அப்ளிகேஷனை இறக்கி போட்டு அந்த புத்தகத்தில் பிடிச்சா அப்படியே அந்த ஃபோனுக்குள்ளே மிக்கி மவுஸ் வந்துடுவேறான். அட பாவிகளா, புதுசு புதுசாக உலகத்திலாம் கண்டுபிடிக்கிறீங்க, வேறு மாதிரியெல்லாம் கண்டுபிடிச்சிடாதீங்க. இதோ பாருங்கள், ஒரு புத்தகத்தில் கதாபாத்திரம் ஒன்றினை வண்ணத்தில் தீட்டுகின்றார்கள். வரைந்த பாத்திரத்தினை கணினியின் கண்கொண்டு பார்க்க திரையில் அந்த பாத்திரம் உயிர் பெறுகிறது. சுவிஸ் நாட்டைச் சேர்ந்த வல்லுநர்கள் இதனை உருவாக்கியுள்ளனர். வரையும் பாத்திரம் முப்பரிமாணத்தில் ஆடி பாடி மகிழ்விக்கும் என்பது இதன் சிறப்புகளில் ஒன்று. குழந்தைகள் தங்கள் மனங்களில் ஒரு பாத்திரத்தினை நினைத்து வரைவார்கள். அவர்கள் நினைத்த பாத்திரம் உயிர் பெறும் போது குழந்தைகளின் சிந்தனை வளர்ச்சிக்கு இது மேலும் உதவும் என இதன் உருவாக்கங்களில் ஒருவரான இவர் இவ்வாறு தெரிவிக்கின்றார். And we try to enhance this through augmented reality. With our app, you can color a character, and then looking through the iPad, this character comes alive with the same color. இது எப்படி சாத்தியம்? இதன் தொழில்நுட்பம் என்ன? இதற்கென பிரத்யேகமாக உள்ள புத்தகத்தில் ஏற்கனவே சித்திரங்கள் கோடுகளினால் வரையப்பட்டிருக்கும். வரையப்பட்ட அந்த கோட்டு சித்திரத்துக்குள் வண்ணத்தினை தீட்ட வேண்டும். குறித்த பாத்திரங்கள் ஏற்கனவே கணினி அப்ளிகேஷனில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ள நிலையில் அந்த பாத்திரங்கள் தீட்டப்பட்ட வண்ணங்களை உள்வாங்கி உயிர் பெறுகிறது. அது மட்டுமல்ல, இதற்கென பிரத்யேகமாக சித்திர அட்டைகளும் வடிவமைக்கப்பட்டுள்ளன. குழந்தைகள் இந்த உலகத்தினை உணரும் தருவாயில் வண்ணங்களைத்தான் அடையாளம் கொள்ளும் என யாரோ கூற கேள்விப்பட்டிருக்கிறோம். அவ்வாறு உயிர் பெற்றுள்ள இந்த வண்ணங்கள் குழந்தைகளுக்கு வெறும் விளையாட்டு மட்டுமல்ல, சிந்தனை விருத்திக்கு பயனுள்ளது என்பதில் மாற்று கருத்துக்கு இடமே இல்லை எனலாம். இந்த கோடைகாலம் வந்துட்டுது, வெயில் வந்துட்டுது, நான் அடிக்கடி சொல்லிக்கொண்டிருக்க இந்த விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த பட்டம் விடுற சம்பந்தமாக கடைசியாக மூன்று நிகழ்ச்சியிலையும் சொல்லிக்கொண்டே வரேன். இந்த பட்டம் விடுறதுன்றதை வந்து சின்ன பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை, பெரியாக்களுக்கும் இந்த பட்டம் விடுறன்றது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குதூகலமான விஷயம். சரி, அப்படி ஒரு இடத்துல வந்து ஒரு பட்டம் ரெண்டு பட்டம் விட்டால் அது ஓகே, ஒரே இடத்துல 5000 பட்டம் விட்டால் இப்படி இருக்கும். பட்டம் விடுறதுலையே போட்டி என்றா அந்த பட்டம் எல்லாம் சிக்கப்பட்டு என்ன ஆயிருக்குமே தெரியாது. ஓகே, இப்போ காட்சியே பார்ப்போம். இது டென்மார்க்கின் வனோத்தீவில் இடம்பெறுகின்ற பட்ட பெருவிழா. அனைத்துலக பட்டக்காரர்களின் 33வது ஆண்டு சிறப்பு என இது கூறப்படுகிறது. உலகம் முழுவதும் இருந்து 5000 மேற்பட்ட பட்டங்கள் 700 மீட்டர் கடற்கரையில் ஏற்றப்பட்டுள்ளது. சீனா, ஜப்பான், மலேசியா, தென்னாப்பிரிக்கா, தென்னமெரிக்கா என உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்து பட்டங்களோடு இங்கு வந்துள்ளனர். 3 நிகழ்வாக இது அமைய பெற்றுள்ளது. பட்டங்கள் ஏற்றப்பட்ட பின்னர் ஏலத்தில் விற்கப்படுகிறதாம். நான் எல்லாம் இந்த பட்டம் விடுற காலம் முடிஞ்சு போச்சு, இனி நான் பட்டம் விட போறதும் இல்லை. ஆனா எனக்கும் இந்த பட்டத்து மேல ரொம்ப ஆசை இருக்குது. அதை என்னன்னு சொன்னா, ஏதாவது ஒரு சூப்பர் ஸ்டாரோ, சுப்ரீம் ஸ்டாரோ, ஜங் ஸ்டாரோ, அல்லது பாயிர ஸ்டாரோ, இப்படி ஏதாவது ஒரு பட்டம் தருவீங்கன்னு சொல்லி எனக்கும் ஒரு ஆசை இருக்குது. அதை மக்களாகி நீங்க தான் இந்த 10/11 செய்யற இந்த பொடி எனக்கு இந்த ஸ்டார் பட்டத்தை கொடுப்போம்ட்டு நீங்களா அனுப்பி விடுங்கோ அந்த பட்டத்தை. சரி, பட்டத்தோட பட்டமா இந்த 10/11 முடிச்சுக்கொண்டு மீண்டும் அடுத்த கிழமை நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் அன்பின் ஸ்ரீ தயாளன். பத்தோட 11.